வெல்கம் பேக் டு டிகே நான் உங்கள் தனாஷ்குமார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி விஜய் அவரோட கோட் படத்தில் இருந்து இப்போ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெய்லர் இப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோடய இன்ஸ்டைடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவரு அரசியல் ரீதியாக போக போறதுனால கடைசியாக இன்னும் ரெண்டு படம் தான் நடிப்பாரு அப்படின்னு மீடியாவில் சொல்றாங்க அதனால இந்த கோட் படத்துக்கும் தளபதியோட சிக்ஸ்டி நைன் படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ ரீசெண்டாக தளபதியோட சிக்ஸ்டி நைன் படத்தை டேரக்டர் ஹெச் வினோத்தை எடுக்க போறார் அப்படின்னு ஒரு ஈவென்ட்ல ஹெச் வினோதே சொல்லிட்டாரு இப்போ கோட் படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த எதிர்பார்ப்பை தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துலாம் அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோடு போவானா இந்த கோட் படத்தோட எப்படி இந்த படத்துக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம்ல அந்த எதிர்பார்ப்பு டபுள் மடங்கா இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு தளபதி விஜயும் வெங்கட் பிரபுவும் சேர்ந்து இந்த கோட் இருந்து பயங்கரமான மாசான ட்ரெய்லரை நமக்கு தந்திருக்காங்க அடுத்து இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது எப்படா அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு ஐப்பா இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரான சமையான ட்ரெய்லராக இந்த கோட் படத்தோட ட்ரெயிலர் இருக்கு அதுக்கப்புறமா அந்த படத்துல தளபதி பிரபுதேவா பிரசாந்த் லைலா ஸ்னேகா மீனாட்ச் சௌத்ரி யோகி பாபு மைக் மோகன் அப்படின்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல ஃபஸ்ட் வாட்டி தளபதி கூட சேர்ந்து பிரபுதேவா பிரசாந்த் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே பிரபுதேவா அவர் பார்த்தீங்கன்னா தளபதியை வச்சு போக்ரி அப்படின்னு பிளாக் பஸ்டர் படம் எடுத்திருப்பாரு அந்த படத்துல போக்ரி பொங்கல் சாங்ல தளபதி கூட சேர்ந்து ஆடி இருப்பாரு ஆனால் அந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டாரு ஆனா இப்போ இந்த படத்துல தளபதி கூட சேர்ந்து பிரசாந்த் பிரபுதேவா இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருக்கனால இந்த படத்துல இவங்களோட காம்பு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த படத்துல இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா இல்ல அவங்க அவங்களுக்கு எதிரியா இருப்பாங்களா அப்படின்னு இந்த ட்ரெயிலரை பார்க்கும் போது எதிர்பார்ப்பா இருக்கு ரெண்டு பேரும் சண்டை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டேரக்டரு இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து ஆன விசில் போடு சாங் ஸ்பார் சாங்லாம் ஆவரேஜாக தான் இருந்தது எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ட்ரெயிலரில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது யுவன் ராஜா கோட் படத்தில் ஏதோ தரமான சமம் பண்ணி வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படத்துல தளபதியோட போக்ரி படத்துல இருந்து கில்லி படத்துல இருந்து சில ஸ்டைலு டைலாக் தளபதியோட மாசான டைலாக் ஐஎம் எயிட்டிங் டைலாக் எல்லாம் அந்த படத்துல ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க போல அதெல்லாம் அந்த ட்ரெயிலர் காமிச்சிருக்காங்க அடுத்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் சவுண்ட் எஃபெக்ட் ஸ்டன்ட் சீனு இந்த ட்ரெயிலரோட கட்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க அடுத்து இந்த படத்திலேயே டிஏஜிங் விஜய் கேரக்டர் தான் இந்த படத்திலேயே ஒரு நெகட்டிவா இருக்க போது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா சில கட்ஸ்ல பார்க்கும் சிஜே ஒர்க்லாம் விஜய் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கு சில கட்சியில் பார்க்கும்போது என்னன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படி ஃபீல் ஆகுது ஒருவேளை படம் பார்க்கும் போது நார்மலா கூட தெரியலாம் நார்மலா இருந்தா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம்ப்பா You think you can stop me? You think you can stop me? No one can stop me. ஜஸ்ட் பாதினா இந்த கோட் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியா வர டைம் டிராவல் படமா வரப்போது அப்படிலாம் சொல்லிருந்தாங்க. அந்த மாதிரியான ஸ்டோரி தான் கோட் படத்துக்கு இருக்க போதா அப்படினே என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து இந்த ட்ரைலர வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கோட் படத்தோட ஸ்டோரி சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் டிராவல் அந்த மாதிரியான ஸ்டோரியா இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அப்ப எந்த மாதிரியான ஸ்டோரியா இருக்க போதுனா முழுக்க முழுக்க ரா ஏஜென்ட் பாம்ஸ் கோட் அந்த மாதிரியான ஸ்டோரியா தான் இருக்க போதே அப்படினே இந்த ட்ரைலர பாக்கும்போது அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்தா சொல்லிருக்கேன் சொல்ல முடியாது இந்த கோட் படத்தோட ஸ்டோரி சயின்ஸ் ஃபிக்சன் டைம் ட்ராவல் ஸ்டோரியா கூட இருக்கலாம் அது இந்த ட்ரைலர்ல காமிக்காம சஸ்பென்ஸா படத்துல காமிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க அதுக்கப்புறமா அந்த கோட் படத்துல பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் டபுள் ஆக்ஷன் பண்ணல ட்ரிபிள் ஆக்சன் பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்றாங்க எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு ஒருவேளை இந்த படத்துல மூணு விஜயா கூட இருக்கலாம் அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவரை வச்சு கோட் படத்தை எடுக்கும்போது டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கிட்ட தலை அஜித் ஒன்று சொல்லியிருக்காராமா என்னன்னா மங்காத்தா விட நூறு மடங்கு தளபதியோட படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராமா இதை பத்தி டேரக்டர் வெங்கட் பிரபுவே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கோட் படத்துல டேரக்டர் வெங்கட் பிரபு தரமான சம்பவம் பண்ணி வச்சிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை போதே தெரியுது ஹாலிவுட் லெவல்ல தளபதி விஜய் அவர் வச்சு இந்த கோட் படத்தை எடுத்திருக்காருன்னு கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது தளபதிக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாலையே ஒரு சூப்பரான சமையான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு கோட் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்